ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே அத்தியாயம் 39 நாகேந்திர சாஸ்திரியை சந்தித்தல். நாங்கள் வைரக்கால நாகத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் யாத்திரையை தொடர்ந்தோம். ஸ்ரீ பீடிகாபுரத்தை தரிசனம் செய்யும் ஆர்வம் மிக அதிகரித்தது. காலநாகரின் உருவ அமைப்பு. ஒரு பிராமணர் வீட்டில் நாங்கள் பிக்ஷை ஏற்றோம். அவர் பெயர் நாகசாஸ்திரி. அவருக்கு மந்திர சாஸ்திரங்கள் தெரியும். அவர் வீட்டில் பல நாகங்கள் சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் யாரையும் தொந்தரவு செய்யாது. அவை அவரது உடலில் சந்தோஷமாக ஊர்ந்து கொண்டிருக்கும். தேவநாகங்களிடம் ஒரு இரத்தினக்கல் இருக்கும். அவர் நாகர்களை பல ஆண்டுகளாக பூஜித்து வருகிறார். அவர் நாகதேவதையிடம் பூஜைக்கான ஒரு கால நாகரத்தினத்தை வெகு காலமாக கேட்டுக்கொண்டிருந்தார். நாகரத்னத்தின் மகிமை. நாகேந்திர சாஸ்திரி அன்புள்ளவர்களே, இன்று மிகச்சிறந்த நாள். ஸ்ரீ ஸ்ரீபாதர் 15 வயது சிறுவனாக இருந்த பொழுது பீடிகாபுரம் சென்றேன். நான் பாதகயா க்ஷேத்திரமும் சென்றேன். சுயம்பு தத்தாத்திரேயர் கழுத்தில் இருந்த காலநாகத்தை பார்த்தேன். காலம் நேரத்தை கட்டுப்படுத்தும் பாம்புகளுக்கு காலநாகர்கள் என்று பெயர். அவைகளிடம் கண்டிப்பாக ஒரு இரத்தினக்கல் இருக்கும். இரவு நேரத்தில் அக்கல்லானது தெய்வீக ஒளி வீசும். அவைகளுக்கு குண்டலினி சக்தி உண்டு. அவைகள் எப்போதுமே மகாயோகிகள் போல தியானத்தில் தான் இருக்கும். மனிதர்களுக்கு மட்டுமன்றி நாகர்களுக்கும் பல்வேறு நிலைகள் உள்ளன. பொதுவாக காலநாகர்கள் மனிதரின் கண்களில் தென்படுவது இல்லை. காலநாகர்களின் தலையில் உள்ள நாகமணி செவ்வாய் கிரக தோஷத்தை போக்கும் சக்தி உள்ளதாகும். தீய தோஷங்கள் நாகமணியினால் கவர்ந்து உறிஞ்சப்பட்டு விட்டு நல்ல அதிர்வுகளும் பலன்களும் அவற்றிலிருந்து தோன்றுகின்றன. அந்த அதிர்வுகள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு சிறந்த பலனை அளிக்கின்றன. செவ்வாய் ஒவ்வாத ஜாதகத்தில் சரியான நிலையில் இல்லை என்றால் வாழ்க்கையே போராட்டமாக அமைந்துவிடும். அவரை சுற்றிலும் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. வீட்டில் உள்ளவர்களுடன் சச்சரவு, சண்டை, நண்பர்கள் உறவினர்களுடன் சண்டை, கடன் தொல்லைகள், பெண்களுக்கு உரிய வயதில் திருமணம் அமையாதிருத்தல், காலம் முழுதும் திருமணமாகாத கன்னியாகவே இருத்தல், திருமணத்திற்கு பின்னும் குழந்தைகள் இல்லாதிருத்தல், எல்லா விதமான தொழில்களிலும் தோல்வி, பெரிய பதவி பொறுப்பு கிடைக்காமல் இருத்தல் போன்ற தீமைகளை சந்திக்க நேரிடும். நான் சுயம்பு தத்தாத்திரேயரை தரிசித்த பிறகு காலநாகமணி வேண்டும் என்ற என் ஆசை மீண்டும் தீவிரம் அடைந்தது. அந்த காலநாகமணி மட்டும் கிடைத்துவிட்டால் எனக்கு அபரிமிதமான முன்னேற்றமும் வாழ்க்கையில் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சியும் கிடைக்கும் என்பதால் என் ஆவல் தீவிரமானது. ஸ்ரீ ஸ்ரீபாதரின் பாதுகைகளின் மகத்துவம். நாகதோஷ நிவர்த்தி முறை. நான் நரசிம்மவர்மரின் வீட்டிற்கு அருகே வந்து கொண்டிருந்தேன். ஸ்ரீ ஸ்ரீபாத குருசார்வ பௌமர் அந்த தோட்டத்தில் உள்ள மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் இருந்தது. ஸ்ரீ நரசிம்மவர்மா அதனடியில் தண்ணீர் தாராளமாக பாய்வதற்காக பாத்தி கட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது தாமிரத்தாலான ஸ்ரீ ஸ்ரீபாதரின் பாதங்கள் அவரது கைகளில் கிடைத்தன. அது 16 வயது சிறுவனுக்கான பாதங்களை ஒத்தியிருந்தது. நாகேந்திர சாஸ்திரி, இங்கே வாருங்கள் என்று குரல் கேட்டது. ஆச்சரியத்துடன் நான் அங்கு சென்றேன்.
ஸ்ரீ வர்மா அந்த பாதம் பதிந்த தகட்டை இளநீரால் அபிஷேகம் செய்து ஸ்ரீ ஸ்ரீபாதர் முன்னிலையில் வைத்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அதை தன்னிடம் கொடுத்து பூஜை செய்ய சொல்வார் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் எண்ணம் வேறாக இருந்தது. அவர் அந்த பாதுகைகளை என்னிடம் கொடுத்து, நாகேந்திர சாஸ்திரி, நீங்கள் நாகபீடம் அமைத்து இந்த பாதுகைகளை பூஜை செய்து வாருங்கள். நீண்ட காலமாக நாகமணி வேண்டும் என நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நாகமணியுடன் கூடிய காலநாகங்கள் பூஜை செய்யும் மகாஸ்வரூபம் நானே ஆவேன். அவைகள் அலங்கரிக்கும் பாதம் நானே. இந்த தெய்வீக பாதுகைகள் என்னுடையனவே. நீங்கள் இதை பூஜை செய்து வாருங்கள். நீண்ட கால நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் உங்களிடம் வருவார்கள். நீங்கள் இந்த பாதுகைகளிடம் வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்தால் அவர்களின் நோய் குணமாகும். எல்லா விதமான நாகதோஷங்களும் நிவர்த்தி அடைந்துவிடும். நாகதோஷம் நீங்க பூஜை செய்யும் போது கீழ்கண்ட விதிமுறையை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தட்சிணை கொடுக்கும் போது ஒரு கணவன் மனைவியின் பெற்றோரிடமிருந்து ஒரு பகுதி பணம் பெற்று தட்சிணையுடன் சேர்த்து அளிக்கப்பட வேண்டும். ஒருவன் நாகதோஷ நிவர்த்திக்கு தட்சிணை அளிக்க விரும்பினால் அவன் தன் மைத்துனன் அல்லது மாமனாரிடமிருந்து கொஞ்சம் பணம் பெற்று அளிக்க வேண்டும். அதாவது மனைவியின் பிறந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் பணம் பெற்று அதை கலந்து அளிக்க வேண்டும். ஒரு பெண் நாகதோஷ சாந்திக்கு பணம் கொடுக்க விரும்பினால் அவள் தன் கணவன் வீட்டு உறவினர்களிடமிருந்து பணம் பெற்று கலந்து அளிக்க வேண்டும். கணவன் தன் சுய சம்பாத்தியத்தில் இருந்தும் மனைவி தன் கன்னியாதானத்தின் போது கொடுத்த பணத்தில் இருந்தும் கலக்கப்பட்டு தட்சிணை கொடுக்கப்பட வேண்டும். ஒரு திருமணமாகாத பெண் நாகதோஷ நிவர்த்திக்கு பூஜை செய்தால் தன் தந்தையிடமிருந்தும் தாய் வழி மாமன்களிடமிருந்தும் பணம் பெற்று கலந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும். நான் ஒரு உறுதியான கட்டுப்பாடு விதித்துள்ளேன். பிறந்த வீட்டிலிருந்து பணம் கலந்து அளிக்கப்படவில்லை என்றால் ஒருவருடைய நாகதோஷம் பரிபூர்ணமாக நீங்காது. குழந்தாய், நாகேந்திர சாஸ்திரி என்னுடைய வார்த்தைகளை மிக மிக உன்னிப்பாக ஸ்ரத்தையுடன் கேட்பாயாக. உன்னுடைய நாகசாஸ்திர வல்லமையை உலகின் நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்வாயாக என்று கூறினார். தத்த பக்தர்களின் ஆன்மீக பலன்கள். வரும் காலத்தில் சங்கரபட், தர்மகுப்தா என்ற பெயருடையவர்கள் உம்மிடம் வருவார்கள். என்னுடைய திவ்ய பாதுகைகளை அவர்களிடம் கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து காலநாக மணியை பெற்றுக்கொள்ளுங்கள். உடல் இயக்கத்திற்கு என்ற ஒரு நேரம் உண்டு. மன இயக்கத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. உயிர் சக்தி பிராணசக்தி இயக்கத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. ஆன்மா காலத்தை கடந்தது. குறிப்பிட்ட கிரகங்கள் நட்சத்திரங்கள் இருக்கும் வரை குறிப்பிட்ட காலங்கள் விளங்கும். வளர்ச்சியும் சிதைவும் காலத்திற்குட்பட்டே நடைபெறுகின்றன. பல்வேறு பிரபஞ்சங்கள் தோன்றி சில காலங்கள் இருந்துவிட்டு பிறகு அழிந்து விடுகின்றன. இவை அனைத்துமே காலத்தின் சிறப்பே ஆகும். அப்படிப்பட்ட காலம் என் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. கால புருஷர்கள் எப்பொழுதும் என் பக்தர்களுக்கு சாதகமானவைகளையே செய்வார்கள். பேய் பிசாசு போன்ற தீய சக்திகள் தீமை ஒன்றுமே செய்ய இயலாது. இந்த பிரபஞ்ச படைப்பிலேயே மிக மிக சக்தியுள்ளவன் நான் தான். உயிர் வாழும் ஜீவராசிகள் அனைத்தும் என்னிடம் இருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைகின்றன. தற்பெருமை பேசுபவர்களிடமிருந்தும் கர்வம் பெருமை பீற்றுபவர்களிடமிருந்தும் என் சக்தியை திரும்ப பெற்றுக்கொண்டு விடுவேன். கர்வமும் அகங்காரமும் தீமையின் வேர்களாகும். என்னை எப்பொழுதும் பூஜிப்பவர்களும் தியானிப்பவர்களும் எல்லையில்லா அருளுடனும் மகிழ்ச்சியுடனும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறாக ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் கூறினார். அவர்கள் எனக்கு ஸ்ரீ நரசிம்மவர்மாவின் வீட்டில் உணவுக்கு ஏற்பாடு செய்தார்கள்.
ஸ்ரீவர்மா அதிக அளவில் அன்னதானம் செய்யும் அன்னதான பிரபுவாக விளங்கினார். ஸ்ரீ தத்தாத்ரேயருக்கு அன்னதானம் மிகவும் பிடிக்கும். ஏதாவது உயிரினம் பசியால் வருத்தப்படும் பொழுது அவரே அந்த பசியின் கொடுமையை உணர்வார். அவர் சகல ஜீவராசிகளின் நலனையே விரும்புபவர் ஆவார். நான் மகா சுவாமியிடமிருந்து விடைபெற்று கொண்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினேன். நீங்கள் காணும் இந்த ஆசிரமத்தை அமைத்தேன். என்னிடம் வருவோருக்கு வர்ணாசிரம தர்மத்தை போதிப்பேன். அந்த காலகட்டத்தில் என் மனைவி இறந்து விட்டாள். எனக்கு மிகவும் துக்கம் ஏற்பட்டது. ஒரு நாவிதனின் மனைவி பாம்பு கடித்து இறந்து விட்டாள். எனக்கு தெரிந்த நாகவித்தையால் அந்த நாகத்தை மீண்டும் வரவழைத்து விஷத்தை நீக்கிவிடுமாறு செய்தேன். ஆனால் நாவிதனின் மனைவி மீண்டும் உடலுக்குள் நுழைய மறுத்து விட்டாள். அவள் பிராணமய ஜகத்திலேயே உலவி மக்களை ஆட்கொள்ள விரும்பினாள். அப்படி அவர்களை பிடித்தாட்டும் பொழுது அவர்கள் படும் துன்பத்தில் இன்பம் காண விழைந்தாள். ஆனால் நாவிதனோ தன் மனைவியை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டி நின்றான். அப்பொழுது அவனிடம், என் மனைவியின் உயிரை அவன் மனைவியின் உடலில் புகச் செய்ய முடியும் என்றும், ஆனால் அவன் அவளை தன் தாய் போல நடத்த வேண்டும் என்றும் கூறினேன். அதற்கு அவனும் ஒப்புக்கொள்ளவே என் மனைவியின் உயிர் நாவிதனின் மனைவி உடலில் புகுத்தப்பட்டது. அதாவது என் மனைவி மீண்டும் உயிர் பெற்றாள். நாவிதனின் மனைவியோ மிக மிக கொடியவளாக வாழ்ந்தவள். அவள் ஒரு கோபக்காரி. ஒவ்வொரு நரம்பும் மிக மோசமான நிலையில் இருந்தது. என் மனைவி அப்படி ஒரு மோசமான உடலில் தங்க விருப்பமே படவில்லை. உடல் முழுவதும் எரிவது போன்ற ஒரு உணர்வுடன் இருந்தாள். அவளுக்கு அது தாங்க முடியாத வேதனையை கொடுத்தது. மீண்டும் மீண்டும் அந்த உடலில் இருந்து வெளியேற அனுமதிக்குமாறு என்னை வேண்டிக் கொண்டே இருந்தாள். அப்பொழுது ஊரில் நாகேந்திர சாஸ்திரி என்கிற பிராமணன் இறந்து போயிருந்த நாவிதன் மனைவிக்கு உயிர் கொடுத்து விட்டான் என்றும், அவளுடன் தகாத தொடர்பு வைத்து கொண்டு அவனுக்கு அநீதி இழைப்பதாகவும் செய்தி பரவியது. ஆகையால் அவர்களின் ஜாதி தலைவன் இம்மாதிரி செய்வது மற்ற பிராமணர்களுக்கு தெரிய வேண்டும் என்று என்னை ஜாதியில் இருந்து தள்ளி வைத்து எனக்கு மந்திர தந்திரங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் முக்கால் பங்கை நாவிதனுக்கு கொடுத்து விட்டு கால் பங்கு மட்டுமே எனக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். எனது நிலைமை மிகவும் கஷ்டமானதாகியது. நான் விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்பிய போதும் அதை கேட்பார் இல்லை. நாவிதனின் இறந்த மனைவியின் ஆவி சில பெண்களின் மேல் ஆவிர் பவித்து தான் தான் நாகேந்திர சாஸ்திரியின் மனைவியின் ஆவி எனவும், தன் கணவரது தகாத நடவடிக்கைகளை உடனடியாக தடுக்க வேண்டியது நாவிதர் ஜாதி தலைவனின் கடமை என்றும் கூறியது. எல்லோரும் மிக கிளர்ந்து போய் என்னையும் நாவித பெண்ணையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டினர். நான் ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம் தஞ்சம் அடைந்தேன். அப்பொழுது அவர், நீ அவளது கணவன் என்பதால் மட்டுமே உன் மனைவியை நாவிதன் மனைவியின் உடலுக்குள் நுழையச் சொல்லி உத்தரவிட்டது முறையன்று. அது மட்டுமல்ல, துயரப்படுபவர்களுக்கு உன் மந்திர சாஸ்திர ஞானத்தை கொண்டு பணத்தையோ பரிசையோ எதிர்பார்க்காமல் சேவை செய்ய வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொடுக்கும் எதையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தினார். நான் ஸ்ரீபாதரின் ஆணைக்கு கட்டுப்பட்டேன். பின்னர் என் மனைவியின் உயிர் அந்த உடலை விட்டு நீங்கிவிட்டது. உடலும் எரிக்கப்பட்டு விட்டது. ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா.